பேரிடர் நிவாரணத்திலிருந்து ரூபாய் 450 கோடி ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த நகர்ப்புற வெள்ள மேலாண்மை திட்டத்தின் கீழ் ரூபாய் 561.29 கோடி ஒதுக்கீடு செய்ய பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். பேரிடர் நிவாரணத்திலிருந்து ரூபாய் 450 கோடி ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த நகர்ப்புற வெள்ள மேலாண்மை திட்டத்தின் கீழ் ரூபாய் 561.29 கோடி ஒதுக்கீடு செய்ய பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஒருங்கிணைந்த நகர்ப்புற வெள்ள மேலாண்மை நடவடிக்கைகள் மூலம் வரும் காலங்களில் சென்னை வெள்ளத்திலிருந்து தப்பிக்க உதவும் என்றும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஒருங்கிணைந்த திட்ட நடவடிக்கைகள் மூலம் நகர்ப்புறங்களில் வெள்ள சேதங்களை விரிவான அளவில் தடுக்க இயலும் என்றும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் 4 மாவட்டங்கள் தற்பொழுது பிஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருந்தது. கனமழை காரணமாக தொடர்ந்து வெள்ள சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. தமிழக அரசு உடனடியாக நிவாரண உதவிகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் சுமார் 5000 கோடி ரூபாய் உடனே ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் 2 திட்டங்களின் கீழ் மத்திய அரசாங்கம் சுமார் 1011 கோடி ரூபாய் நிவாரணமாக அறிவித்து தற்பொழுது தகவல் அளித்திருக்கிறது. பேரிடர் நிவாரண தொகுப்பிலிருந்து 450 கோடி ரூபாயும் வெள்ள மேலாண்மை திட்டத்தின் கீழ் 561 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகாலிங்கம்.